ஃபிளிக்ஸ்வுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது உங்க ஆட்சி அனிதா. தமிழக முதல்வர் கடந்த 5ஆம் தேதி இறந்துட்டாங்க. இந்த விஷயம் இந்தியா மட்டும் இல்ல உலகத்தையே உலுக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல அஜித் தன்னுடைய 57வது படப்பிடிப்புக்காக பல்கேரியால இருந்தாரு. அதனால அவர் இறுதி சடங்குகள்ல பங்களிக்க முடியாம போயிருச்சு. இருந்தாலும் படப்பிடிப்பு முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனடியா இந்தியா புறப்பட்டு வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு போகாம டைரக்டர் ஜெயலலிதா உடைய சமாதிக்கு தான் வந்திருக்கிறாரு அஜித். அதே மாதிரி சோ சிகிச்சை பெற்ற மருத்துவமனைக்கு போய் அங்க சோக்கும் அஞ்சலி செலுத்திருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களினுடைய இறப்பு அஜித்தை ரொம்பவே கலங்க செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு மன நெருக்கம் ஜெயலலிதாவுக்கும் அஜித்துக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்க தான் செய்யும். அதுக்கு கொஞ்சம் நம்ம பிளாஷ்பேக்கு போக வேண்டியது இருக்கு. அஜித் தன்னுடைய கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன்ஸ் வச்சிட்டு இருந்தாரு. அப்ப சினிமால இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஜெயலலிதாவுக்கும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு. உடனே அஜித் போயஸ் கார்டன் போய் ஜெயலலிதாவுக்கு இன்விடேஷன் வச்சுட்டாங்க. ஜெயலலிதாவும் அஜித்தோட ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே ஜெயலலிதாவை பார்த்தா கை தூக்கி வணக்கம் தான் சொல்லுவாங்க. ஆனா அஜித் மேடையில ஜெயலலிதாவுக்கு கை கொடுக்கறதுக்காக கையை நீட்டி இருக்கிறாரு. இதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே கையவும் கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்தே ஜெயலலிதா அஜித் மேல தனியா ஒரு அன்பை செலுத்தி வந்திருக்கிறாங்க. அஜித்துக்கும் அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த அன்புதான் அஜித்த பல்கேரியால இருந்து சென்னைக்கு வர வச்சிருக்கு. எல்லார்கிட்டயுமே தனித்துவமான அன்பு வெளிப்படுத்துறதுல அஜித் ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்கிறாரு அப்படிங்கறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான விஷயங்கள் நிறைய 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 தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிளிக்ஸ்வுட்.